வெல்கம் டு இர்ஃபு பிளாக்ஸ். இந்த வீடியோ என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு குக்கிங் வீடியோ. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுகர் செட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து சுகர் பார்த்துக்கோங்க, ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன். இங்கே என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்கே என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? கொஞ்சம் இந்த பாருங்க, சேர்த்து வச்சு படி. இன்னொரு ஸ்பூன், 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டுருவோம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற விஷயத்தையும் சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து சாக்லேட் பால்ஸ் செய்ய போகிறோம். இங்க ஓடாட்டி என்ன? ஓட்ட உசுறு ஓடுது. அதுதான் சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கிரம்பிள்ஸ். நான் ரெடி பண்ண கிரம்பிள்ஸ் வந்து இது. நீங்க எந்த கடைக்கு போய் கேட்டாலும் பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்பாஞ்சுன்னு கேட்டால் தருவாங்க. அதை நீங்க வாங்கிட்டு வந்து கிரம்பிள் பண்ணி நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு சுகர் சிரப் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து இதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இதுங்க அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். யா, சிம்ல வச்சுட்டாச்சு. 1 மினிட் இருக்கு. நான் ஸ்பூன் மட்டும் எடுத்துறேன். பார்த்தீங்கன்னா சுட சுட சேர்க்கக்கூடாது, நல்லா ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிண்டி கீழே. அப்போ தான் ஒட்டி இருக்க சுகர் தெரியும். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கீழே சில இது ஒட்டிகிட்ருக்கும். அதெல்லாம் வந்து அந்த வார்ம் வாட்டரோட மிக்ஸ் ஆகிடும். நல்லா கொஞ்ச நேரம் இது சில் ஆன உடனே நம்ம இதை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் சில்லாகும். இதை செய்கிறதுக்கு அந்தளவுக்கு பயம் தான் வேணா, நானே செய்கிறேன், தனியாக தான் செய்கிறேன். அதனால பயம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். நிறைய எடுத்து சாப்பிட்றதுங்க செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாமா? நல்லா சுட்டுடுச்சு. சேர்த்த உடனே பாருங்க, அப்படியே அந்த ப்ரா அப்படியே ஃப்ரீயாக வந்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாமா? ஃபுல்லாக போட்டுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா போட்டதே கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ அந்த சுகர் சிரப் எல்லாம் இதுக்குள்ளே இறங்கி அப்படியே சுகரோட எசன்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, அழுத்தினாலே அப்படியே கீழே பாருங்க. நீங்கள் நான் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு, போட்டதுக்கப்புறம் இப்படி சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்க. சுகர் சிரப் ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம பால்ஸ் பிடிக்க போகிறோம். பிடிக்கிறது முதல் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ சுகர் சிரப் வந்து ஃப்ளேவருக்கெல்லாம் கிடையாது, நம்ம அந்த பிடிக்கும்போது நல்லா கிரிப்பு வரணுன்றதுக்காக தான் சேர்க்குறோம். வாசனையே சூப்பராக இருக்கு கைஸ். லண்டன்ல லாட் ஆகி லாபி ஆயிடுவே. இப்போ எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். இந்த பிளாக் ஃபாரஸ்டோட ஸ்மெல் வந்து, இது பியூர் வெஜ் தான். ஸோ வெஜ் சாப்பிட்றவங்கலாம் தாராளமாக இதை வீட்டில் செய்யலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக வந்துடுச்சு. இது இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹர்ஷீஸ் இருக்கு பாருங்கள், அதை முதல்ல இதில் ஊற்றிடலாம். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இது லைட்டாக போகணும் நம்ம செய்கிறது. இப்போது இதை எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? பத்தலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹர்ஷீஸ் கூட போத்துக்கலாம்.
வாஷிங் பிடிச்சிட்டு இந்த ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அந்தளவுக்கு ஓகே. இதை பால்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சூடாக இருக்குது, சூட்லேயே பண்ணிடலாம். ஓகேங்களா, லைட்டாக எடுத்து லைட்டாக அப்படியே கையிலே பால்ஸ் பிடிச்சிருங்க. நம்மளுக்கு பால்ஸ் லைட்டாக வரல. நம்ம பிடிச்சிட்டு இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணால் போதும். ஓரளவுக்கு பால் ஷேப்பில் வந்தால் போதும். பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பால் ஷேப். எனக்கு கையில் லைட்டாக வரல, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதை செஞ்சு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு ஒன்று ஒன்று எடுத்து அதில் டிப் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இங்கேயே வைக்கலாமா? ஓகே, இங்கேயே வைக்கலாம். மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சாக்கோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours கழிச்சு பார்ப்போம். கைஸ் நம்மளோட சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்கு பாருங்க, அப்படியே சாக்கோ ட்ரஃபிள் சாப்பிட்டோம் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். மஸ்ட் ட்ரை, வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணிக்கோ. தேங்க்யூ, பாய்.